நம்ம இப்போ இருக்கிறது வந்து மாங்காடு பத்மாவதி நகர் போலீஸ் ஸ்டேஷன், புது மாங்காடு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரோடு இது. ஸோ இந்த ரோடில் பார்த்தீங்கன்னாக்கா மழைநீர் வடிகால்வாய் இல்லை. ஸோ மழைநீர் வடிகால்வாய் இல்லாத காரணத்தினால ரோடு முழுக்கம் வந்து வெள்ளமாக காய்ச்சலிக்குது. அண்ட் இங்கே இருக்கிற காலி நிலங்களில் வந்து தண்ணி வந்து வெள்ளமாக ஓடுது. இப்போ நீங்கள் பார்க்குற தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி, ஏன்னா நேற்று தினம் வந்து மழை வந்து இரவு வந்து மழை வந்து இல்லாத காரணத்தினால இங்கே வந்து தண்ணி வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த தண்ணியே வந்து ஓரளவு கம்மியான தண்ணி சொல்லலாம். நேற்று தினம் வந்து ரொம்ப அதிகமாக, இதோட ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இங்கே இருக்க பொதுமக்கள் இந்த தண்ணி கடந்து தான் போக வேண்டியது இருக்குது. இங்கே காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையமும் வந்து இந்த சாலையில் தான் இருக்குது. இதுவும் வந்து காவல் நிலையம் செல்ல வேண்டியவங்களும் இந்த தண்ணி கடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்க பொதுமக்கள்கிட்ட அவங்களோட கருத்து கேட்போம். எதனால் இந்த ரோட்டில் தண்ணி நிற்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆகுது. ஸோ இப்போ வந்ததில் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. இப்போ தான் வந்துட்டு வீட்டை தாண்டி வெளில வந்து பார்த்தா முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் இல்லை. அது ஆக்சுவல் சிட்டியில் எங்கேயுமே இல்லை, நகராட்சிலையும் எதுவும் போடல. அது போக இப்போ வந்துட்டு எங்கள் சில காலி நிலம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடை விட லோ லெவலில் இருக்கிறதுனால அது தெப்பக்குள்ள மாதிரி தேங்கி நின்றுட்டு அதுலேருந்து எக்ஸஸ் ஆன தண்ணிலாம் இப்போ ரோடு ஃபுல்லாக கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து இருக்கிற நிலங்கள் எல்லாமே கட்டிருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அப்ரூவ்டு லேண்டு தான் இல்லை? ஆமாம். ஸோ அப்ரூவ்டு நிலம்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு சாலை வசதி, கரண்ட் வசதி இது எல்லாமே இருக்கும்போது ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் வசதியும் இருக்கணும். அது உங்களுக்கு ஏன் இன்னும் இல்லை? அது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா அது கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் நான் இப்போ நேரில் போய் மாங்காடு ஆஃபீஸில் பேச போனேன். போன மாதம் போய் கேட்டதுக்கு இந்த ஏரியாவுக்கு எங்கேயுமே ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. நாங்கள் பாதாள சாக்கடை திட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம், அது ப்ராசஸ் வந்தவொடனே செயல்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமாக பதில் சொல்லி அமுச்சிட்டாங்க. நான் சொன்னேன் இங்கே நிறையா வீடுங்க இருக்குது, அவங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி வசதின்னு கேட்டால் இப்போதைக்கு வந்து அந்த வண்டி வச்சு தான் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டாஜிக்காக பதில் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் லோக்கல் பீப்புள்கிட்ட. இதோட ஸ்டாப் எம்டி லேண்ட் அதுக்கு வந்து பாருங்கள், அந்த எம்டி லேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரோடு போய் விழுதாக இருக்கும். அப்புறம் எப்படி இங்கே தண்ணி ஓடும்?